நேர்களே, சென்னையில் இன்று தொடங்க உள்ள மினி பேருந்துகள் இயக்கத்தால் எந்தெந்த வகையில் நன்மைகள் உள்ளன என்பது குறித்து பொதுமக்களிடையே நேரடியாக கேட்டு அறிந்து கொள்வோம். இப்பொழுது எங்கள் வில்லேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் மினி பஸ்லாம் ஆல்ரெடி போயின்ட்டுருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த வில்லேஜில் பஸ் இல்லையோ அந்த ஊருக்கு போயின்ட்டுருக்கு மினி பஸ் பார்த்தீங்கன்னா. ஏன்னா நிறைய வில்லேஜுங்களுக்கு பஸ் இருக்காது, அந்த மாதிரி இடத்துக்கு இங்கே அந்த விரை பஸ்ஸை விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய இடத்துக்கு இங்கேயும் பஸ் இல்லாமல் இருக்குது, அந்த மாதிரி விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்கு அது ஒரு எஃபெக்டிவ் வேயாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா மற்ற எல்லா எப்போ போனாலும் பஸ்ஸஸில் வந்து ரஷ்ஷாகவே இருக்குது. அது வந்து போக்குவரத்து நெரிசலை குறைச்சி ஈஸி வே டு டிரான்ஸ்போர்ட்டுக்கு அது வந்து உதவும்னு நினைக்கிறோம். மினி பஸ் பேருந்து பொது சேவைக்காக விடுறாங்க, ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம். ஏன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா மாநகர பேருந்துகள் நிறையா போகிறதால மக்களுக்கு சிரமமாக இருக்குது. இதை மினி பஸ்ஸால் எல்லோரும் கொஞ்சம் திருப்தி அடைவாங்கன்னு நான் நம்புகிறேன். மினி பஸ் விடுறது வந்து ஷேர் ஆட்டோவை விட கொஞ்சம் நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா ஷேர் ஆட்டோவில் வந்து நிறைய பேர் ஏற்றிக்கிறாங்க, நிறைய அவங்க சொல்கிற காசு தான் தரணும். பட் மினி பஸ் விட்டால் கவர்மெண்ட்டுக்கும் இது லாபமாக இருக்கும், அண்டு நிறைய ரஷ்லேருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம், நாங்களும் இடிச்சுட்டுலேருந்து கொஞ்சம் ஃப்ரீயாக போவோம்னு நினைக்கிறோம். இப்போது நம்ம காலேஜ் போகிறாங்க இல்லையா சார், பஸ்ஸுக்காக காலையில் 6:30 வந்து நிற்கிறோம், பஸ்ஸு கரெக்டாக டைமுக்கு வர மாட்டேங்குது. இதே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பஸ்ஸு கொஞ்சம் விட்டீங்கன்னா கவர்மெண்ட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறோம்.